Hi friends, this is Mayilvanan, the Interior Cafe Hindi short film review. Written and directed by Adiraj Bose, Naseerudhin Shah, அவர் தான் லீட் ரோலில் இந்த படத்தில் இருக்கார். பட் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நான்கு கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ரெண்டு ஃபீமேல் கேரக்டர், ரெண்டு மேல் கேரக்டர். இந்த படத்தை நீங்கள் போயிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் வரும்னா பார்த்துக்கோங்களேன். நான் சொன்னேன் இல்லையா அந்த நான்கு கேரக்டர்ஸ், பட் அல்டிமேட்டாக அந்த நான்கு இல்லை, ரெண்டே ரெண்டு கேரக்டர்ஸ் தான். பாருங்களேன், இந்த படம் பார்த்த பிறகு எனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸுங்க, பிரம்மாண்டமாக இருந்துச்சு, ஒரு ஸ்டைலிஷ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸ் ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க, அவங்களுடைய அந்த லாஸ்ட் மீட் என்ன நடந்தது, இப்போது 30 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு மீட் நடக்குது, அந்த மீட்டிங்கில் என்ன நடக்குது, இதை எப்படி கோரிலேட் பண்ணி நான்கு கேரக்டர்ஸ், ரெண்டு மேல் ரெண்டு ஃபீமேல் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரே கேஃபேயில் தான். இப்போது அந்த 30 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த அந்த சிச்சுவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக 30 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த செவருலாம் எப்படி இருக்கும், அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்லாம், அவங்களுடைய டேபிள், அது எல்லாமே பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பாங்க. கரண்ட்டாக 30 இயர்ஸுக்கு அப்புறம் ரீசெண்ட்டாக அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷனுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக ஒரு கெஃபேலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த டைரக்ஷன் டீம் ஒர்க், எனக்கு இந்த படம் பார்த்த பிறகு அடடா, ஷார்ட் ஃபிலிம்ஸில் இந்த மாதிரிலாம் கூட டேரக்டர்ஸ் இருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஒர்க் அவுட். பாருங்களேன், ஒரு கப்பலோடைய லைஃப்பை நான்கு கேரக்டர்ஸ், அதாவது ரெண்டு கப்பலாக காமிச்சிருக்காங்க படத்தில். இப்போது 30 இயர்ஸுக்கு, அதாவது கரண்ட் சுச்சுவேஷனாக நினச்சிக்கோங்களேன், 30 இயர்ஸுக்கு அப்புறமா அவங்க மீட் பண்ணுறாங்க, கோயின்சிடென்ஸ் தான் இதெல்லாமே, அன்எக்ஸ்பெக்டடாக அவங்க மீட் பண்ணுறாங்க அந்த அதே கேஃபேயில். 30 இயர்ஸுக்கு முன்னாடி நடந்த அந்த லாஸ்ட் மீட் சுச்சுவேஷனை இவங்களுடைய அந்த கரண்ட் டிஸ்கஷனில் அதையும் பின்னாடி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி அப்படின்னு கேட்டால், ஒரு ஃபஸ்ட்டு டோட்டல் டியூரேஷன் 12 மினிட்ஸ் இந்த படம், ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஓகே, நீங்கள் உண்மையிலே ரெண்டு கப்புள் படத்தில் இருக்காங்க போல் இருக்குன்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. பட் அல்டிமேட் அந்த ஆஃப்டர் ஒரு 5-6 மினிட்ஸுக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய ட்ராவல் வந்து வேறு ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ் இந்த லவ் ஃபெயிலியர்ஸ் அவங்கெல்லாம் கப்பல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த படம் பார்த்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக ஐ ஆம் ஷுர் 100% அந்த ஒரு கண்கள் கண்ணீர் அப்படின்றது வந்து நிச்சயம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டு ஆல் வியூவர்ஸ், என்ன இந்த லவ் ஃபெயிலியர், இந்த மாதிரி இந்த படம் முக்கியமாக ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்கு அதனுடைய மேக், முக்கியமாக அந்த படத்தினுடைய கண்டென்ட்டை விட தாண்டி டைரக்ஷன் ஒர்க்கு, எனக்கு ஆதிராஜ் போஸ் அவருடைய அந்த டைரக்ஷன் ஸ்கில் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக இதுக்கு பேசி ஆகணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறம் இந்த கேமரா ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த 30 இயர்ஸுக்கு இடையில, இந்த 30 இயர்ஸில் அவங்களுக்குள்ளே எந்த ஒரு கான்வர்சேஷனுமே நடக்கலை, எந்த ஒரு கான்வர்சேஷனுமே நடக்கலை. இவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, என்ன நடந்தது அவங்க லைஃப்பில், இவரோட லைஃப்பில் என்ன நடந்தது, அது எல்லாமே ஒரு ஒரு டைலாக்ஸில் வரும்போது அவங்களுடைய அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த 30 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த கப்புள் இருக்காங்களே, அவங்களுடைய அந்த ஆக்டிங் ஸ்கில் ப்ளஸ் நசிருதீன் ஷா அவருடைய ப்ளஸ் அவருடைய அந்த ஃபீமேல் கேரக்டர், அவங்க நேமு கூட ஈவன் யூடியூப் சேனலில் கூட அதில் மென்ஷன் பண்ணலை. ஸோ இவங்களுடைய அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் அங்கே ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அது அப்படியே பிரதிபலிச்சதுன்னா பார்த்துங்களேன், ரியல் சுச்சுவேஷனில் ரியல் லைஃப்பில் இப்படி ஒரு லவ் ஃபெயிலியர் மோட் அப்படின்னு ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன ஒரு ரியாக்ஷன் இருக்குமோ அது அப்படியே பர்ஃபெக்டாக காமிச்சாங்க. ஓகே, இப்போது இந்த படத்தை நீங்கள் குடும்பத்தோடு உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம் எஸ் அஃப்கோர்ஸ், பட் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீலிங்ஸும் வரும் சரிங்களா. ஸோ இந்த படத்தினுடைய லிங்க் ராயல் ஸ்டாக் லார்ஜ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ அந்த படத்தினுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் தரேன், மறக்காமல் இந்த ரிவ்யூ பார்த்து முடித்த பிறகு போயிட்டு படத்தை பாருங்கள், படத்தை பார்த்த பிறகு உங்களோட ஃபீல் என்ன இருந்தது அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகே வியூவர்ஸ், ரொம்ப இன்டெப்த்தாக நான் இந்த படத்துக்குள்ளே போகவே வேண்டாம்னு நினைக்கிறேன். ரிவ்யூஸுக்கு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ப்ராவர்ப் கூட உண்டு பழமொழி, கடந்த காலம் திரும்ப வராது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அப்சொலூட்லி இந்த ட்ரூ. அந்த மெமரிஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு திடமாக இடம் பிடிச்சிருக்கு இந்த கப்பிள்ஸுக்கு, அவங்களுடைய மனசுக்குள்ளே அது கூட ஒரு டைலாக் ஒன்று உண்டு சரிங்களா. ஓகே வியூவர்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கிறதுலேயே அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, லவ் யூ ஆல், பை பை.